நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொல் என்னவென்றால் பிறருக்கு கெடுதல் செய்து அந்த கெட்டதால் தனக்கும் தன் குடும்பத்திற்கு மட்டுமே பலன்கள் வரும்படி பார்த்துக்கொண்டு பிறருக்கு செய்த தீங்கினால் வரக்கூடிய நற்பலன்களையோ சொத்து பணம் முதலியவற்றையோ அனுபவிக்கக்கூடிய எதிரியாக இருப்பவர்களை அவர்கள் எந்த குடும்பத்திற்காக இவற்றை எல்லாம் செய்கிறார்களோ அந்த குடும்பமும் அவரும் ஒன்றுமில்லாமல் சுக்குநூறாக போகச் செய்யக்கூடிய ஒரு மாந்திரீக முறை பற்றிய காணொலி தான் இன்றைய காணொலி இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்து பயன்பெற வேண்டும் மேலும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் கெட்டது செய்து நல்ல நிலையில் இருக்கக்கூடிய எதிரி குடும்பத்தில் இருப்பவர்கள் சுக்குநூறாக சிதறி போகவும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய செல்வ நிலை குறைந்து போகவும் வாழ்க்கையில் பலவித பிரச்சனைகளில் சிக்கி உழலவும் செய்யக்கூடிய மாந்திரிக முறை என்னவென்றால் ஞாயிற்றுக்கிழமையில் இரவு சரியாக பன்னிரண்டு மணிக்கு உங்களுக்கு யார் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் அதிக அளவிலான தொந்தரவுகளை செய்து அதனால் பலனடைகிறார்களோ நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ பலனை அனுபவிக்கக்கூடிய அந்த நபரும் அவர் செய்யக்கூடிய தவறை தட்டிக் கேட்காமல் உடந்தையாக இருக்கக்கூடிய குடும்பத்தினரும் துக்குணராக சிதறி பூஜையை நீங்கள் செய்ய வேண்டும் இதை செய்வதற்கு உங்களுக்கு நன்றாக முற்றிய ஒரு பெரிய அளவிலான பூசணிக்காய் தேவைப்படும் இந்த பூசணிக்காயை வாங்கி வந்து அதன் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய சாம்பல் போன்ற அந்த வெள்ளை நிற பொடியில் உங்களுடைய எதிரியின் பெயர் அவர் குடும்ப உறுப்பினர்கள் பெயர் என ஒன்றன் பின் ஒன்றாக எழுத வேண்டும் வரிசையாக எழுதும் பொழுது நபர்கள் அதிகமாக இருந்தால் அந்த பூசணிக்காயின் மற்ற பகுதிகளிலும் அவர்களுடைய பெயரை முழுவதுமாக எழுத வேண்டும் எழுதிய பிறகு அதன் மீது கெட்டியாக குலைத்து வைத்திருக்கக்கூடிய குங்குமத்தை தடவ வேண்டும் தடவிய பிறகு எதிரிகளுடைய பெயர் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு பெரிய கருப்பு நிற பொட்டு வைத்து அதை தனியே வைத்துவிட வேண்டும் அதன் பிறகு மூன்று தலைவாழை இலைகள் வைத்து ஒன்றில் இரண்டு படி அளவிற்கு பச்சை அரிசியும் இன்னொன்றில் இரண்டு படி அளவிற்கு நெல் பொறியும் இன்னொன்றில் ஒரு படி அளவிற்கான பச்சை அரிசி சாதமும் வைக்க வேண்டும் வைத்த பிறகு பச்சை அரிசி சாதம் வைத்த இலையில் பச்சை கோழிக்கறியை வைக்க வேண்டும் இவற்றையெல்லாம் வைத்த பிறகு ஒரே ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் நீங்கள் வைத்துள்ள படையல் மற்றும் பூசணிக்காய் இவற்றிற்கு தூப தீபம் காட்டி தேங்காய் உடைத்து வைக்க வேண்டும் உடைக்கப்பட்ட தேங்காயானது கொடுமையுடன் மட்டுமே வைக்க வேண்டும் கொடுமையை நீக்கக்கூடாது இவ்வாறு வைத்த பிறகு எதிரினுடைய பெயரை அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடன் சேர்த்து குறைந்தது நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் அவ்வாறு சொல்லும் பொழுது அவர்களுடைய பெயர் எழுதி வைக்கப்பட்டுள்ள குங்குமத்தால் மறைத்து போட்டு வைக்கப்பட்டுள்ள பூசணிக்காய்க்கு சிவப்பு நிறமான குங்குமத்தால் அபிஷேகம் செய்வது போல் இரு விரல்கள் அதாவது ஆட்காட்டி விரல் கட்டை விரல் இவை இரட்டால் குங்குமத்தை எடுத்து போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் நூற்றி எட்டு முறை கூறிய பிறகு நீங்கள் வைத்துள்ள படையலை அந்த இடத்திலேயே வைத்துவிட்டு பூசணிக்காயை மட்டும் தனியாக எடுத்துக்கொண்டு வந்து யாரும் பார்க்காத சமயத்தில் மூன்று சாலைகள் சந்திக்கக்கூடிய முச்சந்தி என்று சொல்லும் இடத்தில் எதிரினுடைய குடும்ப உறுப்பினர்களின் பெயரை மனதில் நினைத்துக்கொண்டு எதிரியையும் மனதில் நினைத்து அந்த பூசணிக்காயை தலைக்கு மேல் தூக்கி பிடித்து ஒரே அடியாக உடைத்து சிதறி ஓடும்படி செய்ய வேண்டும் செய்த பிறகு திரும்பி பார்க்காமல் வந்துவிட வேண்டும் இந்த பூசணிக்காய் வைத்து படையல் போடக்கூடிய இடமானது ஒதுக்குப்புறமான இடமாக இருக்க வேண்டும் ஊருக்கு வெளியில் உள்ள வயல்வெளிகள் தோட்டங்கள் ஆற்று படுகைகள் குளத்தங்கரை அல்லது கடற்கரை ஓரங்களாக இருந்தால் நல்லது மனித நடமாட்டம் இல்லாத இடமாக பார்த்து இதை செய்ய வேண்டும் பூஜை செய்யும் பொழுது சில அமானுஷ்யங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகளும் இதில் உள்ளது அதனால் நீங்கள் தைரியமாக செய்ய வேண்டும் எந்த விதமான பயமோ படபடப்போ இல்லாமல் நீங்கள் செய்துவிட வேண்டும் இவ்வாறு செய்து பூசணைக்காய் உடைத்துவிட்டு வந்த பிறகு நீங்கள் நேரடியாக வீட்டிற்கு செல்லாமல் வேறு எங்காவது படுத்திருந்து அதிகாலை நாலு முப்பது மணிக்கு சென்று நீங்கள் படையல் வைத்த இடத்தை பார்க்க வேண்டும் ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடம் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் நீங்கள் பூஜை செய்து படையல் வைத்த பொருட்கள் அப்படியே இருக்கின்றனவா அல்லது எல்லாம் களைந்து போய் கிடைக்கிறதா என்பதை பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் வைத்த பொருள்கள் அப்படியே இருந்தால் நீங்கள் செய்த பூஜையினுடைய பலனானது பாதி மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் அவ்வாறு இல்லாமல் நீங்கள் வைத்த உணவுகள் சிறிதளவு யாரோ சாப்பிட்டது போல் தெரிந்தால் படையல் பொருள்கள் மூன்றையும் நன்றாக பாருங்கள் பச்சை மாமிசமோ வெள்ளை சாதமோ நெல் பொறியோ பச்சை அரிசியோ களைந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செய்த பூஜையினுடைய முழு பலனும் உங்களுக்கு விரைவாக கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பூஜையினோட பலன் உங்களுக்கு கிடைக்க குறைந்தது ஒரு மண்டலமாகும் அதுவரை நீங்கள் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டும் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினைத்தது நடக்கும் இந்த எளிய மாந்திரிக முறையை இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உங்களுக்கு உதவும் என்றால் செய்து பாருங்கள் பலன் பெறுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்